longer I've waited, the more that I've tried, all the years that I've wasted, trying to find it, all that I go through. Hey guys, good morning. ஸோ இன்னைக்கு நான் ஒரு நாளில் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக இது நேற்றே நான் ஃபிலிம் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ, பட் நேற்று வந்து நான் கொஞ்சம் ஃபிசிக்கலி டவுன் ஆகிட்டேன், அதனால எனக்கு அந்த ஒரு வேகம் வரல. ஸோ அதனால சரி ஓகே இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், இன்றைக்கும் எனக்கு வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் சரி ஓகே நம்ம இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம தள்ளி போட்டு இருந்தால் நடக்கவே நடக்காது, செய்வோம் அப்படின்னு நான் வந்துட்டு காலையிலேயே கேமரா எடுத்துட்டேன். இப்போ என்னென்னா கொஞ்சம் க்ரீன் டீ குடிக்க போகிறேன். அப்புறம் நேற்று நைட் வந்துட்டு நான் லேட்டாக தான் கொஞ்சம் ஃபிலிம் பண்ணிவிட்டு கிளம்புனேன். ஸோ இந்த இடம்லாம் அப்படியே இருக்குது, நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதை க்ளீன் பண்ணும், டீ கொஞ்சம் குடிச்சிட்டு நல்லா கொஞ்சோண்டு வாக்கிங் பண்ணிட்டு இதை க்ளீன் பண்ண போகிறேன். அதுதான் இப்போது நமக்கான ஒர்க். ஸோ தண்ணி ரெடி ஆகிடுச்சு, நான் போயிட்டு டீ ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். I can hear the wind chiming. It's always been you in the back of my mind. When there are others, I do the routine. I dance all alone and I try to be seen. க்ளீனிங் வேலை ஃபைனலி டன். என்னுடைய ப்ரீவியஸ் பிளாக்ல யாரோ சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து தனியாக ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ணவே வேணாம், உங்கள் ஏரியாவை நீங்கள் க்ளீன் பண்ணினாலே அது ஒரு பெரிய ஒர்க் அவுட் தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிச்சு, நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன், மைல்டாக ஏதாவது பாடி ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. நான் இப்போ நான் பண்ணலைன்னா கன்ஃபார்மாக நான் இன்றைக்கி பண்ண மாட்டேன், ஏன்னா இன்றைக்கி பயங்கர டைட்டான ஒர்க் இருக்குது. அண்ட் இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா ஐயோயோ 8 ஆயிடுச்சு. இப்போவே தண்ணி குடிச்சிட்டேன், வெறும் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிட்டேன், போய் சாப்பிடலாம். ஹே காய்ஸ், அம்மா சூப்பர், வேற லெவல் ஒர்க் அவுட். ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் தான் பண்ணலாம்னு நினச்சேன், பட் ஒரு எனர்ஜி வந்துச்சு. அண்ட் க்ரீன் டீ குடிக்கும் போது ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ குடிச்சிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி நல்லா கொடுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் என்னுடைய தொப்பை ஃபேட்டும் வந்துட்டு கொஞ்சம் விசிபிளாக கம்மியாகிறது தெரியும். ஃபுல்லாக ஃப்ளாட் பெல்லிலாம் எனக்கு வந்ததே கிடையாது, என் வாழ்நாளில் எனக்கு ஃப்ளாட் ஆப்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஃப்ளாட் ஆப்ஸ்லாம் வரணும் அப்படின்லாம் நான் பண்ணல. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரையிறது நல்லா தெரியும் எனக்கு. ஸோ ஐம் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் வித் டுடேஸ் ஒர்க் அவுட். ஒரு 27 மினிட்ஸ் கிட்ட தான் பண்ணேன், பட் இட்ஸ் வர்த். அந்த ஒர்க் அவுட் செஷன் வந்து சூப்பர் ஒர்த்ஃபுல் செஷன். இப்போ போயிட்டு நான் வந்துட்டு என்னுடைய மெயில் ஒர்க், பெண்டிங் ஒர்க், அந்த குட்டி குட்டி ஒர்க்லாம் முடிக்க போகிறேன். மெயின் வயல் நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு உட்கார போகிறேன். இட்ஸ் பின் அ வயல். ஓகே, ஸோ நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபேஸ் மாஸ்க் ஒன்று அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் வாஷ்க்கு இந்த வில்வாவோட ஹனி ஃபிக்ஸ் ஃபேஸ் கிளென்சர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், இது கொஞ்ச நாளாகவே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர், மெயினாக என்னுடைய ஆக்னே சிச்சுவேஷன் வந்துட்டு காம்பேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபேஸ் டோன் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் டோன் பண்ணிக்கிறது வந்துட்டு அட்வைசபிள் அப்படின்னு
வந்து ரீசெண்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனி ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி டோனர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவல் பேலன்ஸ் ஆகும் அண்ட் உங்களுக்கு உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமவும் பார்த்துக்கும். மெயினாக கிளே மாஸ்க், ஜெல் மாஸ்க் இந்த மாதிரிலாம் ஏதாவது போடுங்க, ஷீட் மாஸ்க் தவிர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த டோனர் வந்துட்டு வில்வாலேருந்தே பியூர் டீ ட்ரீ வாட்டர் ஃபேஷியல் டோனர். இதுக்கு முன்னாடி நான் வெட்டிவேர் வேரியண்ட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அது காலி ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்ஸ். லைக் இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப க்ளீன், ஸ்டீம் டிஸ்டில்ட் டீ ட்ரீ வாட்டர் அவ்வளவுதான். இது இந்த மாதிரி ஒரு டென் பாட்டிலில் வருது, ஸ்ப்ரே நாசல் வச்சு வருது. அண்ட் இது 100% நேச்சுரல், க்ரூயல்டி ஃப்ரீ அண்ட் நான் டாக்ஸிக்கும் கூட. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேட் இன் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். மெயினாக வில்வா என்னுடைய ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு, என்னுடைய ஸ்கின் நல்லாவே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. டீ ட்ரீ அகேன் உங்களுக்கு அந்த ஆக்னே இதெல்லாம் வந்து காம்பேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். நான் லாஸ்ட் டைம் என்னுடைய ஆக்னே ரொட்டீன் காமிச்சும் போது தான் இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால என்னால் கிளியராக உங்களுக்கு வந்து சொல்ல முடியல, பட் இப்போது கண்டிப்பாக நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இது எனக்கு என்ன வந்து ஞாபகம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன், அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா டோனர் நிறைய வாங்காமல் தண்ணியில் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் டீ ட்ரீ விட்டுட்டு அதே வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஷேக் பண்ணி என் முகத்தில் போகிறப்ப வரப்பெல்லாம் நான் ஸ்பிட்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுதான் என்னுடைய ஃபேஸ் ஆக்னே ப்ராப்ளம் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருந்தது. அண்ட் பிம்பிள்ஸ் எதாவது வந்தாலும் குயிக்காக வந்துட்டு ட்ரை பண்ண விட ஹெல்ப் பண்ணும். இது யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு. இது ஜஸ்ட் டீ ட்ரீ வாட்டரில், ஸோ கண்டிப்பாக திஸ் வில் ஒர்க். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, குட்டி குட்டி பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இதை ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நடுவில் நடுவில் கூட நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக சம்மர் டைமுக்கு வந்துட்டு இது சூப்பராக வந்து ஒர்க் ஆகும், உங்கள் ஸ்கின்ல ஆயில் லெவலையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாகவும் இது ஒர்க் ஆகும். ஸோ இதை போட்டுட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் அகேன் ஃப்ரம் வில்வா நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்காக ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நான் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஆக்னே இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதில் எனக்கு இந்த சார்கோல் வேரியன்ட் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இதுவும் இந்த மாதிரி ஒரு டின் கண்டெய்னரில் வருது. அண்ட் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 550. எனக்கு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் பர்சனல் ஃபேவரட். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க், அகேன் ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு ஆயிர டைமில் என்னுடைய பெண்டிங் கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு. ஸோ இது போட்டதும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்குது, ஏன்னா இதில் உங்களுக்கு டீ ட்ரீ இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 20-30 minutes உங்கள் ஸ்கின்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு 100 grams தராங்க 550 rupees. ரொம்ப ஜாஸ்தி கூட உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைப்படாது. கழுத்துலேயும் போட்டுக்கிறேன், மறந்துட்டேன், பேச்சு வாக்கில் அப்படியே அதை மறந்துட்டேன், ரொம்ப கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். எனிஹாவும் நான் வந்துட்டு குளிச்சிட போகிறேன். ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், உங்கள் ஸ்கின் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா. ஆக்சுவலாக இது ஒரு காம்போவாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வில்வாவோட ஹனி ஃபிக்ஸ் ஃபேஸ் கிளென்சர், அதுக்கப்புறம் பியூர் டீ ட்ரீ வாட்டர், அதுக்கப்புறம் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க். இது நீங்கள் ஒரு காம்போவாகவே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், மார்னிங் தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் ஈவினிங் டைம் தாராளமாக போட்டுக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி எனக்கு டே வந்துட்டு கொஞ்சம் ஷூட்டிங் வேலைலாம் இருக்குது, அதனால நான் வந்துட்டு இப்போவே வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்கின். நீங்கள் மெயினாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் பேஸ்ட் பிராண்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க அண்ட் ரிசல்ட்ஸும் வந்துட்டு கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வில்வா வந்து ட்ரை பண்ணலாம். நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐ ஜென்யூன்லி ரெக்கமெண்ட் தீஸ் 3 ப்ராடக்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நான் போயிட்டு என்னுடைய வேலைகளை கடமைகளை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹே காய்ஸ், குளிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஸ்மூதி குடிக்கிறேன், சாப்பிட்றேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, வாழைப்பழம், ஹாஃப் மாம்பழம், கையளவு பீனட்ஸ், ரெண்டு டேட்ஸ், கொஞ்சம் தேன், கொஞ்சம் ஆல்மண்ட் பால். ஆக்சுவலாக நான் ஆல்மண்ட் மில்க் என்னுடைய ரொட்டீனில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், டைரி மில்க் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதிலே கொஞ்சமாக மாம்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் குடிக்கிற மாதிரி தான் வரும் பார்த்தா, ஆனால் சாப்பிட்ற மாதிரி தான் வந்திருக்கு. சரி, அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்துட்டு இளநீலாம் குடிப்பேன், அப்போ வந்துட்டு எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது நான் இப்போ சாப்பிட்றேன்.
ரொம்ப லைட்டா மைல்டா சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் சிம்பிளா லைட்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும். லஞ்சன் டின்னர்லாம் வந்து கட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறோம் அந்த மாதிரி. பெண்டிங் அமேசான் பார்சல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிட்டுட்டு. இன்னைக்கு பிளான் என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக எடிட்டிங் ஒர்க் தான் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் லஞ்சுக்கு அப்புறமா நான் வந்து ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ லஞ்சுக்கு முன்னாடி நான் என்னோடய எடிட்டிங் ஒர்க், இன்றைக்கி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணணும், அதை முடிச்சே ஆகணும்னு நான் ஸ்டார்ட்டே பண்ணல. பட் நான் கண்டிப்பாக முடிச்சே தீர்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன், பார்ப்போம். ஆக்சுவலாக நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரீல் பார்த்தேன், வேறு லெவல், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. என்னென்னா, ஒரு ஒரு வாட்டி ட்ரெஸ் பண்ணும்போதும் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒருவேளை அன்றைக்கி செத்துட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் அதோட காலகாலத்துக்கும் பேயாக சுற்றுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ரீல் பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. அதனால் நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாகவே இருக்க போகிறோம் எப்பயுமே. டெய்லி மோட்டிவேஷன். ஸோ என்னுடைய ஒரு குட்டி ஸ்கின் கேர் நான் இப்போ வந்து பண்ணிக்க போகிறேன். அடுத்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். இது உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் நினைக்கிறேன். இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன்னு எனக்கு தெரியல. சன்ஸ்கிரீன் வந்து இந்த குவான்டிட்டி இந்த அளவு தான் நீங்கள் போடணும். உங்கள் விரலில் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த நடு மார்க் இருக்குல்ல, இங்கேருந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படி எடுத்துக்க போகிறீங்களாம். எடுத்துட்டு அப்ளை பண்ணுறது இதை பார்த்தீங்கன்னா, இது தான் வந்து கரெக்டான அளவு டெம்பிள்ஸ். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு குயிக்காக உங்களுக்கு டேன் வரும். ஓகே, கண்ணம் இதில் நெத்தியும் கண்ணம் மூக்கு கவர் ஆகிடுச்சா, அடுத்து இந்த கண்ணம் வாயை சுற்றி மீதி இருக்கிறது கழுத்து. இதுதான் வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் போடுறதோட அளவு. மீதி கையில் இருந்ததுன்னா கண்ணுக்கு மேலே மறக்காம. இது ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன், ஓகேவா, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு நான் பார்த்தேன் ஒரு ரீல் வீடியோவில். ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பித்ததும் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய ஸ்கின்ல பெரிய டிஃப்ரென்ஸ். என்னுடைய டேன்லையாக இருக்கட்டும், அந்த சன் டேன் மெயினாக சன் டேன்லேயே இருக்கட்டும், இல்லை லேப்டாப் பார்க்குறதுனால என்னோடய டெம்பிள்ஸ் மட்டும் எப்பயுமே டார்க்காகவே இருக்கும், டேன் ஆகி போகி. நான் டாக்டர் செக் பண்ணும்போதும் சொல்லியிருந்தாங்க, என்ன உங்களுக்கு டேன் இருக்குது, டேன் நிறைய இருக்கு. அப்போ எனக்கு ஷாக்காக இருந்ததுன்னா, வெளிச்சத்துலேயே படுறதில்ல, வீட்டிலே தான் இருக்கேன் பாதி நேரம் முக்காவாசி நேரம் வீட்டிலே தான் இருக்கேன். வெளியில் போகிறேன் அப்படின்னாலும் வண்டியிலே தான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ வெயிலில் படுற வேலையே இல்லையே, எப்படா டேன் ஆகுது நெத்தியில் மட்டும் அப்படின்னா, அப்போ தான் வந்து லேப்டாப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு லேப்டாப் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ரொம்ப விசிபிளாக கம்மியாக இருக்குது. என்னுடைய ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்கின் டோன் ஆகிருக்கு. இதனாலேயே ஒன் பிராண்ட் டியூட்டோரியல்லாம் பண்ணுறதுக்கு சில வெட்டன் வாயிலருந்துலாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அமேசானில் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. ஹேர் சீரம், சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் வந்திருக்கு. ஐ திங்க் நான் ஒரு சம்மர் மேக்கப் டியூட்டோரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லிப்ஸ்டிக் மட்டும் நான் இப்போவே ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் இந்த கலர் பிக் பண்ணது எதுக்குன்னா, ஒரு சம்மர் ஃப்ரெண்ட்லி டியூட்டோரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த கலர் பிக் பண்ணேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் போல்டாக இருக்குது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டஸ்கி ஸ்கின்னுக்கு இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் அப்படியே காம்ப்ளெக்ஷனே எப்படி வந்து தனியாக எடுத்து காமிக்குது பார்த்தீங்களா, லைக் எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஹாய் காய்ஸ், அப்டேட். இப்போ டைம் 1:30 ஆகிடுச்சு. என் வீடியோ வந்து ஒரு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 60% ரெடி ஆகிடுச்சு. அது எப்படியும் நான் இன்றைக்கி ஒரு 4 மணி ஆக்கிடுவேன் நினைக்கிறேன். நான் 3 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியாதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நம்ம இன்றைக்கி நைட்டு அந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு அடுத்த தூங்க போகிறோம். இப்போ போய் சாப்பிட போகிறேன். ஸோ போயிட்டு நான் வந்து சோறு போட்டு சிக்கன் போட்டு சாப்பிட போகிறேன். ஆல்சோ நீங்கள் இங்கே ஒரு
குட்டி வால் ஹேங்கிங் விஷயம் வந்து பார்ப்பீங்க. இது என்னுடைய ஃப்ரெண்ட் மதுனிகா அப்படின்றவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இது இன்னொரு ஒரு கர்டன் மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க்கும் இருந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் டெரகோட்டா ஜுவல்லரி, ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, ஹேண்ட்மேட் விஷயங்கள்லாம் வந்து செய்கிறாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ எஸ், அது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ போய் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலை, அதாவது அதே வேலையோ கண்டினியூ பண்ண போகிறோம். யார் பட்டம் விடுறான்? ரெண்டு பேரும் சொல்லுங்க. சன்னு கிட்டயா மூணு கிட்ட அனுப்பலாம். Guys, so மணி இப்போ 9:15. ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன், அடுத்த வீடியோ ஷூட் பண்ண போறேன். இன்னைக்கு அநேகமா நான் 11 மணிக்கு தான் போய் சாப்பிடவே போறேன்னு நினைக்கிறேன். பெட்டர் நான் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு பாக்குறேன். இந்த வீடியோஸ் நான் எடுக்காம இருக்க மாட்டேன். ஒரு வீடியோ நான் முடிச்சிட்டேன், இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பா இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி நடக்கணும். அதுல இருந்து நம்ம வந்துட்டு கடமை தவறக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும், இன்னும் ஒரு 3-4 நாள் நான் கொஞ்சம் டேமேஜ் பீஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நினச்சாலும் முடியாது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் போதே பண்ணிக்கிறேன். அண்ட் சீரியஸ்லி நான் குடிச்ச அந்த காஃபி தான் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு தேட். அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது. என்னோட பேட்டரி ஃபுல்லாக காலி. இதோட நான் இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். 10 மணி ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. நான் 11 தான் முடிப்பேன்னு நினச்சேன், பட் லக்கிலி 1 hour முன்னாடி முடிச்சுட்டேன். கொஞ்சம் பசியில் வேற வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் போயிட்டு இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே தூங்க போகிறேன், பிகாஸ் லேட்டாக சாப்பிட்றேன். இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, தப்பு. பட் எனக்கு இன்றைக்கி வேலை முடிச்சே ஆகணும் அப்படின்ற உத்வேகத்தில் நான் வந்துட்டு பரவாயில்ல போ அப்படின்ட்டு நான் வந்துட்டு லேட் ஆகிட்டேன். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறவங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நாள் என்னுடைய லைஃப்பில் நிஜமாலுமே ஒரு சூப்பர் ப்ரொடக்டிவ் நாள் நான் சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலாக ஒரு 1.5 hour, 1 hour ஏதாச்சும் பண்ணி டைம் நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்ம டைட்டாக பேக் டு பேக் டைட்டாக ஓடிட்டே இருந்தது. எடிட்டிங், அதுக்கப்புறம் குடிச்சிங் ஏதாவது, சாப்பிட்டிங் ஏதாவது. எப்பயும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்கும், அது எதுவுமே இன்னைக்கு வந்து எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். ஓகே, இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து அமைஞ்சிரும். அண்ட் நானும் உங்களுக்கு அதை காமிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் அபாடா அப்படின்ட்டுருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லி இன்னைக்கு ஒரு ஹெக்டிக்கான நாளில் வ்ளாகையும் வந்து நான் நடுவில் திணிச்சு அதையும் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இட் வுட் மீன் அ லாட் டு மீ. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோக்கு. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.